வெல்கம் டு வாங்க ருசிக்கலாம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லெஃப்ட் ஓவர் ரைஸ் வச்சு ஒரு ஸ்நாக் ஐட்டம். இது வந்து கார குழிப்பணியாரம் நான் செய்ய போகிறேன். அதுக்கு என் வீட்டில் இந்த மாதிரி ரைஸ் இன்றைக்கி மீந்துடுச்சு, ஒரு கப் ரைஸு. நீங்கள் எந்த ரைஸ் வேணால் எடுத்துக்கலாம், பச்சரிசி இல்லை புழுங்கலரிசி. நான் இன்றைக்கி புழுங்கலரிசி ஒரு கப் எடுத்திருக்கேன். தயிர் வந்து புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க, ஒரு முக்கால் கப்பு, 3/4 கப் எடுத்துக்கோங்க. இந்த கார குழிப்பணியாரத்துக்கு கொஞ்சம் ஆட் ஆன் ஃப்ளேவர்ஸ் கொடுக்கறதுக்காக நான் வெஜிடபிள்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேன். ஒரு சின்ன கேரட் இந்த மாதிரி பொடியாக நறுக்கிக்கோங்க. கொடமிளகாய் நல்ல பொடியாக நறுக்கிக்கோங்க. ஆனியனும் பொடியாக நறுக்கிக்கோங்க. கொத்தமல்லி சாப் பண்ணது, ஒரே ஒரு பச்சை மிளகாய் சாப் பண்ணது, ஜிஞ்சர் கொஞ்சமாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக எடுத்துக்கோங்க. டொமேட்டோ ஆப்ஷனல் தான். நான் ஒரு சின்ன தக்காளி இப்படி கட் பண்ணி எடுத்திருக்கேன். தேவையான பொருள் பார்த்துட்டோம். இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க, ரைஸ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரவை. தண்ணி சேர்க்க வேண்டாம், கர்ட்லேயே தண்ணி வரும். தயிரை சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா இட்லி மாவு மாதிரி கெட்டியாக அரைச்சிக்கோங்க. பாருங்க, நான் மாவு வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கிட்டேன். உங்களுக்கு வேணால் லேசாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. என்னோடய தயிர்லேயே கொஞ்சம் தண்ணி இருந்ததால் நான் அப்படியே அரைச்சிட்டேன். இந்த மாதிரி இருக்கணும் மாவு. இப்போ அந்த வெஜிடபிள்ஸ்லாம் அப்படியே பச்சையாக கூட போடலாம், ஆனால் நான் வந்து வதக்கி போடுறேன். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதுக்கு நான் கொஞ்சம் தாளிப்பு பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு பேன் எடுத்திருக்கேன், ஆயில் ஊற்றிட்டேன். எண்ணெய் காஞ்சப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரியட்டும். உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் பொரியட்டும். நெக்ஸ்ட் ஆனியன்ஸ் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப வதங்கணும்னு இல்லை, கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தாலே ஓகே தான், ரொம்ப வதக்க தேவையில்லை. கொடமிளகா, கேரட்டு அப்படியே வதக்குங்க. நெக்ஸ்ட்டு இந்த இஞ்சி, பச்சை மிளகாய், தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து சும்மா இதெல்லாம் வதக்கினா போகிறோம். ரொம்ப மசியனும் அப்படியெல்லாம் இல்லை, சும்மா அந்த பச்சை ஸ்மெல் ரா ஸ்மெல் போகிறதுக்காக நான் ஒரே ஒரு வதக்கு தான் வதக்குறேன். நல்லா வதக்கிக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வதக்கிங்கன்னா போகிறோம். இப்போ இந்த காய்கறியெல்லாம் நம்ம மாவில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காய்கறியெல்லாம் நம்ம மாவில் சேர்த்துக்கலாம். நீங்கள் பச்சையாக கூட போடலாம், அது உங்கள் உங்கள் விருப்பம்தான். எனக்கு வதக்கி போட்டால் பிடிக்கும், அதனால் நான் இந்த மாதிரி போடுறேன். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஃப்ளேவருக்காக நான் சில்லி ஃப்ளேக்ஸ் போடுறேன். உங்களுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைனாலும் நீங்கள் ரெட் சில்லி பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் போடுங்க. சும்மா ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் காரத்துக்கு, ஒரு டேஸ்ட்டுக்காக தான் நான் போட்டிருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா இப்போ மாவை கலரி விடுவோம். ஒரு 10-15 மினிட்ஸ் இந்த மாவு ரெஸ்டிங் டைம் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நம்ம பணியாரம் செய்வோம். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நான் ஓப்பன் பண்ணுறேன். மாவு நல்லா ஊறியிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு சிட்டிகை பேக்கிங் சோடா போடுறேன் கொஞ்சம் சாஃப்ட்னஸ்க்கு. உங்களுக்கு வேணானா விட்டுருங்க. பேக்கிங் சோடா போட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் கிட்ட தண்ணி, ஒரு 2 டேபிள்ஸ்பூன் தண்ணி ஊற்றுக்கலாம். ஊற்றிட்டு இதை நல்லா கரைச்சிக்கோங்க. நல்லா கலந்துட்டேன். மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ நம்ம பணியாரம் வைக்கலாம். இப்போ நான் பணியார சட்டியில் நெய் போட்டு கிரீஸ் பண்ணியிருக்கேன். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதால நான் நெய் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் ஆயிலே போட்டுக்கோங்க. இப்போ பணியாரம் ஊற்றுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க, ஏன்னா அது கொஞ்சம் வேகிறதுக்கு இடம் விடுங்க. இந்த மாதிரி பணியாரம் ஊற்றிட்டு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோவில் வச்சு நல்லா வேக விடலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், நம்ம பணியாரம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த சைடு திருப்பி விட்டுக்கலாம். நல்லா அழகாக வருது பாருங்கள். பாருங்கள், எல்லா சைடும் திருப்பி விட்டுட்டேன். ஒரு 2 மினிட்ஸில் நம்ம பணியாரம் ரெடி ஆகிடும், நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம பணியாரம் நல்லா செவந்துடுச்சு. ரெண்டு சைடும் ரொம்ப சாஃப்டாக குயிக்காக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிடுறேன். இப்படி ஒன்று ஒன்றா அழகாக எடுங்க, எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். நம்ம லெஃப்ட் ஓவர் ரைஸ் பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், புட்டு கட்டுறேன், சூப்பராக இருக்குது.
இது வந்து குழந்தைங்கள்லாம் ஸ்கூல்லேருந்து வந்த அப்புறம் ஈஸியாக நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. மறக்காமல் எல்லோரும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு லைக் கொடுங்க, நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.